ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வருடம் ஐபிஎல் நடப்பதற்கான வாய்ப்பு தற்போது கூடி வந்திருக்கு. இருந்தாலும் இது இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது உலகம் முழுவதும் கொரோனாவின் தாக்குதல் அதிகரித்து கொண்டே இருப்பதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நடக்க இருந்த ஐபிஎல் தொடர் தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான தேதியும் முடிவு செய்யப்படவில்லை. தற்போது கொரோனாவின் தாக்குதல் உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணத்தினால அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருந்த 20 போட்டிக்கான உலகக்கோப்பையும் தற்போது தள்ளி போக வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது ஐசிசி வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த வருடம் ஆஸ்திரேலியா நடக்க இருந்த 20 போட்டிக்கான உலகக்கோப்பை போட்டி தற்போது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த அக்டோபர் மற்றும் அதற்கு அடுத்தடுத்த மாதங்களில் இந்தியாவில் ஐபிஎல் தொடரை நடத்துவதற்கு ஐசிசி அனுமதி கொடுத்திருக்காங்க. அதற்கான முடிவை தற்போது பிசிசி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கான முடிவை நாளை வந்து எடுப்பதற்கு பிசிசி நாளை வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை கூட்டுறாங்க. அதுல வந்து இந்தியாவில் ஐபிஎல் தொடர் நடப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு அணிக்காகவும் தற்போது ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ள வீரர்களுடைய அனுமதியுடன் அவங்க விரும்பினாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்தந்த ஐபிஎல் தொடர் அணிக்க விளையாடுவதற்கு முழு சம்மதத்தோடு ஐபிஎல் தொடரை இந்தியாவில் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு தற்போது பிசிசிஐ முடிவு சொல்லியிருக்காங்க. தற்போது ஐபிஎல் இந்தியாவில் நடப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதற்கான தேதி அறிவிப்பு மட்டும்தான் நாளை வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. இருந்தாலும் இதற்கு வந்து மற்ற நாடுகளைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வந்து தற்போது தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வராங்க. அதாவது இது வந்து ஐபிஎல் தொடரை நடத்துவதற்காகவே ஐசிசி இந்தியாவுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய உலகக்கோப்பை தொடரையை தள்ளி வைப்பதற்கு போன்று தோன்றுகிறது அப்படின்னு பல பேர் வந்து ஐசிசி மீதும் தற்போது குற்றம் சாட்டுறாங்க. இதற்கான தற்போது விளக்கத்தை வந்து ஐசிசி கொடுத்திருக்காங்க. அதாவது ஐபிஎல் தொடரை விட உலகக்கோப்பை தொடர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தொடர். இதனால பல நாடுகளில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ஒரே இடத்தில் கூட வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகும். ஆனா ஐபிஎல் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே நடக்கின்ற தொடர். அதில் உலகக்கோப்பையை பங்கேற்பதற்கு போன்று அதிக அளவிலான வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்க போவதில்லை. குறிப்பிட்ட சில வீரர்கள் மட்டுமே பங்கேற்பாங்க. இதனால வந்து பெரிய அளவில் நோய் தொற்று எல்லாம் ஏற்படாது. அது மட்டுமல்லாது முழுவதுமான பரிசோதனை செய்வதற்கு ஐபிஎல் தொடர் வந்து முழுவதுமா ஏற்றது. வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவுக்கு வரும்போதே அவங்களுக்கு பரிசோதனை செய்துவிட்டு அதன் பிறகு அனுமதிச்சாங்க அப்படின்னா நோய் தொற்றில் இருந்து கண்டிப்பா வந்து தப்பிக்கலாம். இதனால ஐபிஎல் தொடரை நடத்துவதற்கு தற்போது பிசிசிக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கோம். இதில் வேறு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு தற்போது ஐசிசி அறிவிச்சிருக்காங்க. இதன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது பிசிசி இந்த ஐபிஎல் தொடர் நடத்துவதற்கான வேலையை தற்போதிலிருந்தே மிகவும் கோலாகலமாக துவங்கியிருக்காங்க. நாளை நடைபெறும் கூட்டத்தில் ஐபிஎல் தொடர் இந்த வருடம் எந்த மாதத்தில் நடைபெறும், எந்த தேதியில் நடைபெறும், எப்போது முடியும் அப்படின்ற தொடர்பான தேதிகளை எல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த 20 போட்டிக்கான உலகக்கோப்பை தள்ளி போயிருப்பது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தற்போது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஐபிஎல் தொடரை இந்தியாவில் நடத்துவது சரியா? அப்படி இல்லை என்றால் முழுமையான பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் தற்போதைய காலகட்டத்தில் ஐபிஎல் தொடரை நடத்தலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.